கால் முடியும் தோடா. ஆவடி மாநகராட்சி 12வது வார்டில் உள்ள பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஆவடி பெருநகராட்சி அண்மையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இங்கு அடிப்படை வசதிகள் தரம் உயர்த்தப்படவில்லை என்பது ஆவடி பகுதி மக்களின் புகாராக உள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது 12வது வார்டில் உள்ள பூங்கா. கடந்த 2014 நகராட்சி நிதியின் மூலம் சுமார் 24 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டது. ஆனால் அதன் பின்பு ஒரு சில மாதங்களிலேயே பூங்கா சிதிலமடைந்து புதர் மண்டியது. நீண்ட நாட்களாக கிடப்பில் உள்ள பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், இந்த வார்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், இதில் உள்ள முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் சிறுவர்கள் விளையாடுவதற்கும் பயன் உள்ளதாக இருந்ததாகவும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பூங்காவை பராமரிக்காததால் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் உடைந்து காணப்படுவதாகவும், அதேபோல் இரவு பகல் பாராமல் சமூக விரோதிகள் மது அருந்துவது உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். பூங்காவை பராமரிப்பு செய்ய 500,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தங்கள் பகுதியில் உள்ள பூங்கா மட்டும் பராமரிப்பு செய்வதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என் பேர் மாயாதேவி. நான் 12 முன்னாள் 12வது நகரமன்ற உறுப்பினர் வந்து நான் இங்கே என்னுடைய பகுதியில் வந்து சில்ட்ரன் பார்க் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. 2015 கட்டப்பட்டது. அதில் வந்து 25 லட்சத்துக்கு மதிப்புள்ள பார்க் இது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக தான் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்க் வந்து ரொம்ப மழையினால் அந்த கம்பிங்கள்லாம் உடஞ்சி போயிட்டு பிள்ளைங்க விளையாட்டு பொருளுங்களை எதுவுமே பயன்படுத்த முடியாமல் எல்லாமே உடஞ்சி போகுது. இதை குறித்து நகராட்சி அதிகாரிங்கிட்ட பலமுறை சொல்லியும் கையால் எழுதப்பட்டும் கொடுத்தும் இதை வந்து எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே இருக்குது. பலர் வந்து மது போதையை கொண்டு வந்து குடிச்சிக்கிட்டோம். பொதுமக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாகவும் இருக்குது. பிள்ளைங்க விளையாட முடியாமல் பாம்பும் பூச்சியும் அதுவும் இதுவும் கிடக்குது. புல் முளைச்சி போய் கிடக்குது. அது வந்து சீர் செய்ய சொல்லி பலமுறை சொல்லியும் நகராட்சி அதிகாரி வந்து எது ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. இரவில் மின் விளக்கே கிடையாது. பலமுறை சொல்லியாச்சு மின் விளக்குன்னு போடப்படலை. அதில் மின் போடெல்லாம் கூட உடஞ்சி போய் அப்படியே இருக்குது. அந்த இருட்டு பகுதியில் வந்து மது போதை உள்ள பப்ளிக்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.